மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்ட்டா சாப்பிடுங்க. டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொல்லுவாரு? சீக்கிரம் குடுகுடுகுடுன்னு ஓடுவேன்னு சொல்லுவாரு. ஆஹா, குண்டு கிழவி ஏதோ பிளான் பண்ணிருச்சு. பஸ் பாட்டி, கையில என்ன சுடு தண்ணி மாதிரி இருக்கு? உத்தமன் காலுக்கு ஒத்தடம் கொடுக்க போறீங்களா? ஒத்தடம் இல்ல முதலாளியம்மா, ட்ரீட்மெண்டே கொடுக்க போறேன். என்கிட்ட ஒரு அருமையான சீன ட்ரீட்மெண்ட் இருக்கு. சிங் பெங்குன ஒரு சீன வைத்தியர் சொன்ன ட்ரீட்மெண்ட் இது. இத மட்டும் பண்ணா கால்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, காத்துல அப்படியே கரஞ்சி போயிடும். ஐயோ, கிழவி கொதிக்க கொதிக்க வெண்ணெய் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். வெண்ணெய் வச்சு என்ன பண்ண போது? உத்தமன் கால்ல தான் ஊத்த போகுதுன்னு நினைக்கிறேன். போச்சு போச்சு, முடிஞ்சு. பாட்டி, இது என்னது? இது புது வைத்தியம். வாந்தி பேதிக்கு வேணா சீன வைத்தியம் செட் ஆகும். இது கால் பிரச்சனை இல்ல, அதனால இதெல்லாம் செட் ஆகாது பாட்டி. ஐயய்யே, அதெல்லாம் செட் ஆகும், இரு வரேன். ஆமாடி, இத பாரு உத்தமா, என் வைத்தியத்தை நீ குறைச்சலா எட போடாத. இந்த சூடான தண்ணியை உன் கால ஊத்துறேன்னு வச்சுக்கியே, அது அப்படியே உன் ரத்தத்துல குப்புன்னு குதிச்சு எல்லா காயமும் மாயமாயிடும். இப்ப ஊத்துற பாரு. பாடி 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 பாடி, இது கொதிக்கிற தண்ணி கால்ல ஊத்துனா காயம் வந்து ஆறாது, காலே மாயமாயிடும். ஆமா பாட்டி, காலு செப்டிக் ஆயிரும், அதனால உங்க வைத்தியம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. சைனாக்கார வைத்தியத்தை நாம எல்லாரும் இப்ப செக் பண்ண போறோம். கால்ல இதை ஊத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கால் சரியாயி உத்தம எழுந்து ஓடுவான் பாருங்க. என்னது, வெந்நீர கால்ல ஊத்தினாலும் பன்னீர் ஊத்துன மாதிரி சிரிக்கிறான்? இருக்கிற மீதி வெந்நீர ஊத்தி பாப்போம். என்ன பாட்டி, நீங்க சீனாக்கார வைத்தியத்தை சீரியஸா பண்ண வேணாமா? என்னத்த சூடு பண்ணீங்களோ, போங்க, தண்ணி கொதிக்கவே இல்லையே. அப்படியே சூரியனுக்கு சூடு வச்ச மாதிரி இருக்க வேணா? என்ன இது, ஒரு 1000 டிகிரியில சூடு பண்ணி இருக்கணும், அப்பதான் வைத்தியம் ஒர்க் அவுட் ஆகும். போங்க, போய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. உத்தமா, உனக்கு எரியவே இல்லையா? இல்ல பாட்டி, அதான் சொல்றேன்ல, போங்க பாட்டி, போய் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னடா அது, நீ அசர மாட்டேங்கிறா, கொதிக்க கொதிக்க வெண்ணிய ஊத்தினாலும் கும்மாளம் போடுறானே. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், சுடு தண்ணிய உங்க கால்ல ஊத்துனா என்ன ஆகும்னு. பரவாயில்ல, உங்க காலு நல்ல சூடு தாங்குது. பாருங்க. எப்படியே சூப்பர் உத்தமன். உத்தமன், ஆனாலும் பாட்டி பொல்லாத பாட்டி, மறுபடியும் ஏதாவது விலங்கத்தை கண்டிப்பா கொண்டு வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது தம்பி, ஃபுல் பாடிக்கே புல்லட் ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒண்ணும் ஆகாது. புரியுது பாட்டி, மறைக்காத, ஒரு வழி பண்றேன். சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த உத்தம மேல பேயோ பிசாசோ இருக்குடி, இல்லனா கொதிக்கிற வெந்நீரை ஊத்துனதும் கெக்கப்கே கெக்கப்கே கெக்கப்கேன்னு சிரிப்பானாடி. பாட்டி, நீ எதுக்கு கால்ல ஊத்துன? அப்படியே அவன் மூஞ்சில ஊத்திக்க வேண்டியதானே. ஏண்டி, என்ன கொலை கேஸ்ல உள்ள அனுப்புறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? ஏய் ஏய் ஏய், பாத்தியாடி, வைத்தியம் பாக்க ஆளை கூட்டிட்டு வரா. அவ மூஞ்சில மிளகாய் தூள் எடுத்து அப்படியே வீசணும்டி. வீசலாம், இப்ப என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். வா வா வா. ஏய் வசு, ஏய். அம்மா, எதுக்கு நர்ஸ கூட்டிட்டு வந்திருக்க? இவங்க ஃபிசியோதெரபிஸ்ட், உத்தமனுக்கு கால் வலி இருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க வந்திருக்காங்க. மேடம், வயித்து வலி தானே சொன்னீங்க? காலுங்கிறது வயித்துக்கு கீழே தானே இருக்கு, காலையும் வலி இருக்கு, வயித்துலயும் வலி இருக்கு, நடந்தா வலிக்குதான். ஏய், இது என்ன புது கதையா இருக்கு? கால்ல வலின்னு சொன்ன, இப்ப வயித்துல வலி எப்படி வந்துச்சு? காலுக்கு பக்கத்துல வயிறு இருக்குன்னு சும்மா ரீல் விடுறியா? ஐயோ பாட்டி, ரொம்ப நேரமா வீல் சேர்லயே உட்கார்ந்திருக்காருல்ல, அதான் வலி வயிறுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இத பாருடி,
அந்த உத்தம பையன் ஏற்கனவே இங்க அல்லக்கை வேலை தான் பாக்குறான். நல்லா உட்காந்து ஓசி சோறு தின்னுட்டு இருக்கான். ஒய்யாரங்கொண்ட என் தாழம்பு உள்ள இருக்குமா ஈரும் பேணும். நர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்கற அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. அதானே இங்க பாருடி, வந்தவனுக்கு போனவனுக்கு வைத்தியம் பார்த்தா இங்க இருக்கிற சொத்தெல்லாம் கரைஞ்சு காணாம போயிடும். சொக்க பானையில சோறெல்லாம் ஆக்க முடியாது. இனியா நீ பாத்துக்கோ, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? அதானே என்கிட்ட அனுமதி வாங்காம இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னா? நான் இந்த வீட்டோட ஓனர். வலியில இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பாக்குறதுதான் மனிதாபிமானம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா மேடத்துக்கிட்ட போய் சொல்லுங்க. சிஸ்டர் நீங்க வாங்க, ட்ரீட்மெண்ட்க்கு லேட் ஆகுது. என்ன திமிரு பாரு அவளுக்கு. இனியா இவ பேசுறது பீரங்கியில உட்கார்ந்துகிட்டு பிபி வாசிக்கிற கதையால இருக்கு. உத்தமனுக்காக இவ உருகுற மாதிரி தெரியல. எனக்கு இதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கு. ஐயோ பாட்டி, ட்ரீட்மெண்ட் அர்ஜுன்காகனா பஸ் அப்படியே துடிச்சு போயிருப்பா. எனக்கு என்னமோ ட்ரீட்மெண்ட் உத்தமன்காக தான் தோணுது. இல்லடி, எனக்கு ஏதோ இடிக்குது. யோசிச்சு பார்த்தா எங்கேயோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இத பார், ரொம்ப யோசிச்சு மூளை குழப்பிக்காத. அப்படிங்கற அப்படியே தான். ஓகே. எனக்கு என்னவோ டவுட் தீரவே இல்ல. என்னதான் பேசுறாங்கன்னு கதவுல அப்படியே காது வச்சு கேப்போம். வாங்க 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 வாங்க. அர்ஜுன் சார், தையல் பிரிச்சிடலாம். ஐயோ, அதுக்குள்ள போட்டுட்டாங்க. கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் காதல் நோயக்கு. ஐயோ அர்ஜுன் சார், என்னது இது? இது அந்த உத்தமன் பைய குரல் மாதிரி இல்லையே. அவன் குரல் எரும மாடு கத்துற மாதிரி இல்ல இருக்கும். இது அந்த அர்ஜுன் தம்பி குரல் மாதிரி இல்ல இருக்கு. வலிக்குது வலிக்குது. வலிக்குதா அர்ஜுன் சார்? ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அர்ஜுன் சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்ப நான் இந்த விஷயத்துல சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னன்னு கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிக்கணும், கண்டுபிடி. மெதுவா சிஸ்டர், ஒண்ணு இல்ல. பாத்து சிஸ்டர், பாத்து, பொறுமையா பண்ணுங்க. அர்ஜுன் சார், ஒண்ணும் இல்ல. ரொம்ப வலிக்குதா தம்பி? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பொறுத்துக்கோங்க அர்ஜுன் சார். பரவாயில்ல அவசு, இப்போ இப்போ உங்களுக்கு வலிக்கலையா? விளையாடாதீங்க உத்தமன், வலி அதிகமா இருக்கு. ஐயோ, உள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஒரு எக்ஸ்ரே மிஷினை கொண்டு வந்திருந்தா அப்படியே அத கதவுல வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்திருப்பேனே. இப்ப எப்படி பாக்குறது? ஐயோ பாத்து பாத்து சிஸ்டர், சிஸ்டர் கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. அர்ஜுன் சார், ஒண்ணுல சார். மேடம் என்னாச்சு? அர்ஜுன் சார் இப்படி வலியால துடிக்கிறது என்னால பார்க்க முடியல. நான் வெளியே நிக்கிறேன். பாட்டி, இங்க என்ன பண்றீங்க? அது வந்து அது அர்ஜுன் தம்பி குரல் மாதிரி கேட்டுச்சா, அதான் நான் அப்படியே ஓடி வந்தேன். அர்ஜுன் சாரா? இல்லையே, கால் வலியில உத்தமன் தான் கத்துனாரு. உத்தமன் கத்துனா? சரி, நான் உள்ள போய் பாக்குறேன். இல்ல இல்ல பாட்டி. என்ன? என்னையே வெளிய போக சொல்லிட்டு தான் ஃபிசியோதெரபியா உத்தமனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உத்தமன், நான் அப்பவே சொன்னேன்ல வலிய பொறுத்துக்கோங்கன்னு. இப்ப பாருங்க, சத்தத்தை கேட்டு பாட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. உத்தமன், ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதே, ஐயோ வலி உயிர் போதே. நர்ஸ் மெதுவா மெதுவா, ஐயோ வலி தாங்க முடியலையே. பாத்தீங்களா பாட்டி? பாக்கலையே. கேட்டீங்களா? கேட்டேன் கேட்டேன் கேட்டேன். சரி, நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னையே வெளியதா இருக்க சொல்லிருக்காங்க. என்னங்கடி விதவிதமா பிலிம் காட்டுறீங்க? இருங்கடி, உங்களை வச்சுக்கிறேன், நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உங்களுக்கு இருக்குடி போங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க தம்பி. என்ன இப்படி வலிக்குது? வெளியவும் போக முடியாது.
ஆ சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு எனக்கு ரொம்ப வலிக்குது. உத்தமன் ஆனந்த் வேற பக்கத்துல இல்ல. நீ கொஞ்சம் வர முடியுமா? ரொம்ப வலிக்குது அர்ஜுன் சார். ஆமா வசு, வலி ரொம்ப தாங்க முடியல. இதோ இப்ப உடனே வர. வா வசு. அர்ஜுன் சார், என்னாச்சு அர்ஜுன் சார்? ரொம்ப வலிக்குது வசு. நீ கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும், அதான் கூப்பிட்டேன். இருங்க அர்ஜுன் சார், நான் வலி மாத்திரை கொடுக்குறேன். இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. இது போடுங்க. வசு, என்னோட வலிக்கு உண்மையான மாத்திரை எது தெரியுமா? எது அர்ஜுன் சார்? உன்னோட மடிதான் வசு. இப்போ வலி எல்லாம் போயிடுச்சா? உன்னை பார்த்த உடனே போயிடுச்சு வசு. அப்போ வலிக்கவே இல்ல அப்படிதானே? ஐயோ, ப்ராமிஸா வலிச்சது வசு, அதனால தான் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். நீங்க வலிக்குதுன்னு சொன்ன உடனே என்னால தாங்கிக்கவே முடியல, அதான் கிளம்பி ஓடி வந்துட்டேன். சாரி அர்ஜுன் சார். நீ எதுக்கு சாரி கேக்குற? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி வருது. வசு, உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். இப்படி நடந்ததுனால தானே உன் மடியில இப்ப படுத்திருக்கேன். போதும் அர்ஜுன் சார், இதெல்லாம் தப்பு, எழுந்திருங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது, எனக்கு வேணும். எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா வசு? இப்ப என் மனசுல ரொம்ப தைரியம் வந்துருச்சு. இந்த காயெல்லாம் பெருசா தெரியல வசு, ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன். எந்த அளவுக்கு அர்ஜுன் சார்? பாத்து விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் நின்றான் கண்ணொளி வீசுதடி, மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா. வசு, கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயனுண்டோ? வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி? வசு, அந்த ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போயேன். என்ன அர்ஜுன் சார்? கூட்டிட்டு போ. சரி. வசு,
இந்த ஜன்னல் எனக்கு ரொம்ப முக்கியமானது வசு. நீ வர்ற வரைக்கும் இந்த அவுட் ஹவுஸ், இந்த வீடு இதெல்லாம் வெறும் செங்கல் மட்டும்தான். ஆனா இப்போ இப்போ என் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. எப்படி? நீ அங்க இருந்து பார்த்து என்ன கண்ணடிப்ப. நான் ஜன்னலை சாத்திட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கண்ணடிப்பேன். நீ ஜன்னலை சாத்திட்டு போயிடுவேன். இப்படியே என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. வசு, என்ன பார்த்து ஒரு தடவை கண்ணடிய. போங்க அர்ஜுன் சார். ப்ளீஸ் வசு, எனக்காக ஒரு தடவை அடி. அர்ஜுன் சார், இப்போ என்ன? வசு, எனக்காக ஒரே ஒரு தடவை. ஐயோ அர்ஜுன் சார், என்னால முடியாது. வசு, ப்ளீஸ் வசு, எனக்காக ஒரு தடவை. அப்போ நீ கண்ணடிச்சத பார்த்து சந்தோஷப்பட முடியல, இப்ப பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு. ப்ளீஸ் வசு, ஒரே ஒரு தடவை. ஐயோ அர்ஜுன் சார், எனக்கு வெக்கமா இருக்கு அர்ஜுன் சார். வசு வசு, ப்ளீஸ் வசு. சரி அர்ஜுன் சார், நான் கண்ண அடிக்கிறேன், ஆனா நீங்க கண்ணை முடிக்கணும். அற்புதம் வசு, நீ கண்ண அடிக்கிறத பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கண்ணே அடிக்க சொல்றேன். நான் கண்ணை மூடிட்டு எப்படி பாப்பேன்? ஐயோ ஓகே. அர்ஜுன் சார், எனக்காக நீங்க ஒரு தடவை கண்ணடிங்க. நீ என்ன கண்ணை திறந்தே பாரு. ஓகே. என்ன வசு? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ அர்ஜுன் சார். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல அர்ஜுன் சார், நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. பாத்து மெதுவா உட்காருங்க. வசு, இப்போ மனசுக்குள்ள என்ன தோணுது என்ன பத்தி? என்ன தோணணும்? என்ன பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லு. உங்களை பத்தி, நீங்க எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கணும் போல தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும் வசு, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். வேற என்ன தோணுது சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அது கூடிய சீக்கிரத்துல நடந்துரும். அதுக்கப்புறம் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஈவினிங் 6 மணிக்கு எல்லாம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துரணும். நீ சொன்ன சரிதான். நான் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ நீ நல்லா சாரி கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். நிச்சயமா காத்திருப்பேன். நான் உன்னை அப்ப மெதுவா அப்படியே கட்டி பிடிச்சுப்பேன். சார் பேசாம இருங்க சார். இங்க இப்படி வச்சு யாராவது இப்படி கட்டி பிடிப்பாங்களா? ஏன், இதுல என்ன தப்பு இருக்கு? என் பொண்டாட்டியே நான் எங்க வேணாலும் கட்டி பிடிப்பேன். இறுக்கி கட்டி பிடிக்கிறதெல்லாம் நம்ம ரூம்குள்ள மட்டும்தான். பாத்தியா, இப்ப கட்டி பிடிக்க மறந்துட்டேன். அர்ஜுன் சார், வசு. ஐயோ அர்ஜுன் சார், விடுங்க. அர்ஜுன் சார் தூங்குங்க. நீ பக்கத்திலே இருக்கியா? தூக்கம் வரல. நான் பக்கத்துல இருந்தா தூக்கம் வராதா? அதே, இவ்வளவு நாள் மனசுல சந்தோஷமே இல்லாம ஒரு தவிப்போடையே இருந்தேன் நான். இப்போ உடம்புல வலி இருந்தாலும் மனசு ரொம்ப அமைதியா சந்தோஷமா முழு நிறைவா இருக்கு. இந்த அமைதி அப்படியே ரசிச்சுக்கிட்டே கண்ணை மூடணும், ஆனந்தமா தூங்கணும். வசு, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ மனசுக்குள்ள வர்ற சந்தோஷம், நிறைவு, பூரிப்பு இதெல்லாம் வேற லெவல் வசு, வேற லெவல். இதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அந்த சந்தோஷத்துல ஒரு தூக்கம் வரும் பாரு.
வசு.